ஹே கைஸ் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சார் மின் நுகர்வோர் சேவை மையன்றதை துவங்கி வச்சாரு ஸோ இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து மின்சாரத்துறை அலுவலகத்திற்கே நேரடியாக சென்று வாரியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்மளுக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அசசர் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஏ ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஸோ எல்லாருக்குமே இலையமும் ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது ஸோ என்னன்றதை வீடியோவில் பிரீஃபாக பார்க்கலாம் அண்ட் தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப் ஸ்கிரோம் பண்ணி பிரஸ் கூடிய பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆல்ட்ராப்ஷனை பிரஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் சந்தேக சேனல் அப்டேட் பண்ணுற அனைத்து அப்டேட்ஸையும் உடனே உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ ஒரு அருமையான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இந்த ஒரு ஜாப் எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும் ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் எம்ப்ளாயிஸாக இருக்கலாம் அன்எம்ப்ளாய்டாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு அருமையான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது ஸோ நீங்கள் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் மட்டும் பெர் டேக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பெர் மந்த் சேலரி ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு குறையாம சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் மட்டும் கிடையாது உங்களை போலவே லட்சக்கணக்கான பேர் கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க இந்த பார்ட் டைம் ஜாப் மூலியமா நீங்க எப்படி சம்பாதிக்கிறதுன்றத அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி ஸ்டாலின் சார் வந்து மின்சார வாரியத்தில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணாங்க ஸோ செக் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய பேச்சும் அங்கே எழுந்திருக்கும் ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அச ஜூனியர் ஜூனிய அசிஸ்டண்ட் ஏஏஓ ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான தேர்வுகள் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்தப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான குறைகளும் அங்கே இருந்திருக்கும் ஸோ இது குறித்தும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அசசர் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஏஒஓ எக்ஸாமுக்கெலாம் எப்போ தேர்வுகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபீல்ட் அசிஸ்டெண்டுக்கு எப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும் இது குறித்து கண்டிப்பாக பாருங்கள் ஒரு ஒன் மந்த்துக்குள்ள ஏதாவது ஒரு அப்டேட் வரதுக்கு மோர் தன் ஆஃப் வாய்ப்புகள் இருக்கு ஸோ கன்ஃபார்ம் வரும்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்க ஸோ இது குறித்து கண்டிப்பாக ஏதாவது அப்டேட் வரலாம் தேர்வுகள் நடத்த ஏகப்பட்ட வாய்ப்புகள் நெருங்கி விட்டனர் ஏன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தாலே தெரியும் ஸோ எல்லா குறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக தீர்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க அதனால கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மந்த் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்டிப்பாக எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுறேன் உங்களுடைய ஒரே வேலையா என்னன்னா தேர்வுக்கு தயாராகிறது மட்டுமே நீங்கள் வந்து ஆம்பிஷனாக வைங்க ஸோ எதுவுமே வந்து புலம்பிக்க வேணாம் தேர்வு இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு இந்த டயத்தை யூஸ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் மட்டும் பெர் டேக்கு படிச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு மறந்தும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சமாக ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் மட்டும் பெர் டேக்கு படிச்சுக்கோங்க மெயினாக எந்த ஒரு டாப்பிக்கையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க ஏன்னா ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டினே வராது இதை ஏன் வேஸ்ட்டாக படிக்கிறோம் அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ எந்த ஒரு விதத்துலையுமே எந்த ஒரு டாப்பிக்கையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணும் பட்சத்தில் இருந்து கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே அது வந்து உங்களுக்கு கவலையாக இருக்கும் ஸோ நம்ம அதில் வராதுன்னு நினச்சிட்டு படிக்காமல் இருந்தோமே ஸோ இப்போ கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவீங்க அதனால் எந்த ஒரு டாப்பிக்கையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க ஸோ மின்வாரியத்தில் கணக்கீட்டாளராக பணியாற்றிட்டு இருக்க பணியாளர்கள் கிட்ட வீட்டுக்கு வெளில ரீடிங் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கிட்ட எப்போ அப்புறம் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் நடக்கும் அசசர் எக்ஸாம் நடக்கும் ஏஏஓ எக்ஸாம் நடக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் எக்ஸாம் நடக்கும் அவங்க அவங்ககிட்டயும் மேகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ இது எனக்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் கிட்டே இருந்து வந்த தகவல் ஸோ தான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அதனால உங்களோட ஒரே இலக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தயாராகணும் ஸோ அதை ஒரு மெயின் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு மட்டும் தயாராகிட்டே இருக்கும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடியவங்க வீட்டு பக்கத்தில் எங்கனையாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் லைன் இல்லாமல் ஒரு போஸ்ட் மரம் இருக்கும் ஸோ அந்த போஸ்ட் மரத்தில் ஏறி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப மேலெல்லாம் ஏறி பார்க்காதீங்க ஓரளவு மீடியமாக ஏறி பார்த்துக்கோங்க ஏன்னா எக்ஸாம் அப்டேட் எந்த ஒரு நேரத்துலையும் வரலாம் ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்டேட்டும் எந்த ஒரு நேரத்துலையும் வரலாம் ஏன்னா எக்ஸாம்க்கு அப்டேட் வந்ததுக்கு பிறகு எக்ஸாம்க்கு படித்தாலும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்டேட் வந்த பிறகு போஸ்டர் ஏறி பழகினாலும் எந்த யூஸும் கிடையாது ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா எல்லாருமே தேர்வுக்கு தயாராகும் ஏன்னா தேர்வு பற்றி எந்த ஒரு நேரத்துலையும் அப்டேட் வரலாம் ஸோ அதனால் தேர்வு நடத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் நெருங்கி வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து தேர்வு பற்றினா ஏதாவது ஒரு அப்டேட் வரும் ஸோ அந்த டயத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு அதனால் இப்போல இருந்தே இது வரைக்கும் படிக்காம இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இப்போ இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ இருந்தாலும் ஸ்டார்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் மட்டும் பெர் படிச்சீங்க படிச்சிங்க அப்படின்னாலே கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு தேங்க்யூ ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க என்கிட்ட இந்த சந்தேகத்தை அடிக்கடி கேட்குறாங்க ஸோ முன்னாடி தங்கமணி சார் இருக்கப்ப எல்லா டவுட்ஸையும் கேட்டு அப்டேட் பண்ணீங்களே ப்ரோ ஸோ இப்போ செந்தல் பாலாஜி சார்கிட்ட டவுட்ஸ்லாம் கேட்டு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா இப்போ இந்த கொரோனானால தான் அவங்ககிட்ட எந்த ஒரு அப்டேட்டுமே கேட்கல ஏன்னா எந்த ஒரு விதத்துலையும் எந்த ஒரு தேர்வுமே நடத்த முடியாத சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்கு இருக்குது அதனால் எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கல ஸோ நீங்கள் என்ன கொஸ்டின் அதிகமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் அந்த கொஸ்டினை அவங்ககிட்ட கேட்டு அவங்க ஆடியோட சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ எந்த கொஸ்டின் அதிகமான பேர் கேட்குறீங்களோ கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட கேட்டு சேனல் அப்டேட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பக்கத்தில் ஷோ ஆகக்கூடிய பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆளுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற அனைத்து அப்டேட்ஸையும் உடனே கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அன்டில் தன் டாடா பாய் பை ஃப்ரம் எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் சஞ்சய் சேனலில் இருந்து நான் உங்கள் சஞ்சய்